பொதுவாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து ரிவ்யூக்கு வரும். அதெல்லாம் நான் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருவேன். எதுக்கு யூஸ் பண்ணணும், தேவை இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அதில் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறத தவிர்க்க பார்ப்பேன். பட் அதையும் மீறி இன்றைக்கி வந்து இந்த வேரபிள்ஸை நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி என்ன தேவை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நாங்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் வந்து வைரலாகிருக்கு. யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அது நிறைய வைரலாகிருக்கு. அது எங்களுடைய அந்த யூடியூப் சேனலில் அதிக வியூஸ் போகலைனாலுமே இந்த மாதிரி மற்ற அந்த அதை பிடிச்சி போனவங்க எடுத்து போடுறப்ப அதுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு. அப்படி நாங்கள் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோ வந்து செம்ம வைரலாகி எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது. ஸோ அந்த கால்ஸ் எல்லாம் என்னால் ஃபோனை வச்சு மட்டுமே பேச முடியல. ஸோ அது பேசுனா ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி என்ன வீடியோ அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளிக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஷாப்பிங் பண்ணுறோம், பொருள் வாங்குகிறோம். ஸோ அந்த ஷாப்பிங்லாம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களான அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்காக மட்டும் அது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற சிறு தொழில் பண்ணுறாங்க இல்லையா, சிறு தொழில் மற்றும் குறு தொழில்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு மொபைல் ஷாப்பில் ஒருத்தர் மொபைல் வித்துட்டு இருப்பார். அப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் போய் மொபைல் வாங்குவாங்க. அது 6000 ரூபா மொபைலாக 8000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ இன்னொருத்தருக்கு அது பிடிக்காது. அப்போ இவர் அதுக்கு பதில் சொல்லுவார், 2000 ரூபாயில் ஒன்றும் ஆயிராதுப்பா, நம்ம 2000 ரூபா வந்து அவனுக்கு அது மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது பிடிச்சி போய் எனக்கு நிறைய கால் வந்தது. இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 50 கால்ஸ்க்கு மேலே வருது. என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஒரு 20 யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறதுனால என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ என்கேஜ் பண்ண முடியுமோ என்கேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய வர்த்தகங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பிஸ்னஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலை ஒரு அவங்க பண்ணுற அந்த சிறப்பான தொழில். ஏன்னா பிஸ்னஸ், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒரு சிலவங்க வந்து நல்ல கம்மியான ரேட்டுக்கு தருவாங்க, ஒரு சில பேர் தரமான பொருளை தந்துட்டு இருப்பாங்க. அப்படி என்ன தான் யூனிக்னஸ் இருக்குதுன்றத அவங்க ஒரு விளம்பரம் மூலமாக வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் ஒவ்வொரு சிட்டிலேயுமே இருக்கிறாங்க. அதே மாதிரி க்ரியேட்டர்ஸும் ஒவ்வொரு சிட்டிலேயும் இருக்கிறாங்க. ஏன்னா யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நிறைய க்ரியேட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் மீட் மாதிரி கூட நம்ம வைக்கலாம். ஸோ தட் ஒவ்வொரு பிஸ்னஸ், இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 க்ரியேட்டர் இந்த பக்கம் பேசுவாங்க, ஒரு 5 பிஸ்னஸ் பர்சனும் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் கிடைக்கும். அதன் மூலமாக இவங்க தொழிலை வந்து, இவங்க பண்ணுற அந்த தொழிலில் சிறப்பான விஷயங்களை வந்து அந்த மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு க்ரியேட்டரால், ரொம்ப கம்மியான விலையில். இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியம் மூலமாக போனோம் அப்படின்னா செலவு அதிகமாகும், ப்ரொமோஷன் காஸ்ட்டு. இதே இது ஒரு க்ரியேட்டர்ஸ் மூலமாக போகுது அப்படின்னா அந்த க்ரியேட்டர்ஸ்க்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கம்மியான விலையில் அதிக பேருக்கும் சென்றடையும். அதனால் நான் அதை யோசித்தேன். அதனால் அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு சிட்டிலையுமே அதை நம்ம கண்டெக்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ இதை நான் மட்டுமே பண்ணால் அது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்போ நம்மளாம் ஒரு க்ரியேட்டராக இணைந்து இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த பிஸ்னஸ்க்கும் ஒரு கம்மியான விலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இதே இது நான் மட்டுமே எடுத்து பண்ணோம் அப்படின்னா, இப்போ மதுரையை தாண்டி மற்ற ஊரில் இருக்கிற பிஸ்னஸ்க்கெலாம் நான் சப்போர்ட் பண்ணுறப்ப என்னாகும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட்டு, ட்ராவல், அக்காமடேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸாக அந்த பிஸ்னஸ்க்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ரொமோஷன் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா அதை அந்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல க்ரியேட்டரே பண்ணி தந்துடலாம். அதுக்காக தான் இப்படி யோசித்தேன். அதனால் இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். contact@adadacreators.com மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே உங்கள் சிட்டியில் இருக்கிற க்ரியேட்டர்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, இருந்தாலுமே அவங்க வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியம் மூலமாக எடுத்துகிட்டு போய் அதிக செலவாகிறத விட இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டர்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போகிறப்ப
ஒரு கம்மியான செலவில் அதிக பேருக்கு ரீச் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கிரியேட்டர்ஸ்க்கும் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக அமையும். அதனால் பிஸ்னஸ் பர்சன்ஸும் சரி கிரியேட்டர்ஸும் சரி கனெக்ட் ஏற்பட்டால் ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்.